ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைம்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவ மூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி வந்துட்டு உங்களுக்கு எப்போன்னு சொல்லிடுறேன். 24ஆம் தேதி வளர்பிறை பஞ்சமி இருக்குது, புதன்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு வருது, சரிங்களா? ஸோ ஒரு சில காரணங்கள்னால என்னால் 3 நாள் வந்து வீடியோ போட முடியல. கொஞ்சம் வெளியெல்லாம் போகிற வேலையெல்லாம் இருந்துச்சு. ஒரு வழியாக 3 நாள் ரெஸ்ட்டு, வெளியில் போகிற வேலை எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வீடியோ போட்டுக்கலாமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி பஞ்சமி வந்துட்டு எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 24ஆம் தேதி பஞ்சமி உங்களுக்கு இருக்குது. ஸோ 23ஆம் தேதியோடு நீங்கள் நவமூலிகை யாகத்துக்கு பெயர்கள் கொடுக்குற டைம் வந்து முடியுது, சரிங்களா? ஆஸ் யூஷுவல் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரியும். என்ன மாதிரி ப்ரொசீஜர், என்னென்ன பண்ணுங்கிறவங்க ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரியும். சப்போஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியலை, இது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதிலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த நம்பரில் நவமூலிகையின் டைப் பண்ணி அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது என்னங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக செய்யணுங்கிறதா இல்லை, ஃபஸ்ட்டு என்ன விஷயங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? இப்போ நம்மளோட சகோதரி ஒருத்தங்க அவங்களோட அனுபவங்கள் நவமூலிகையினால் பயனடைஞ்சு அவங்களோட அனுபவங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு 1/2 hour உங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த 1/2 hour வந்து ரொம்ப ரேராக கிடைக்கிற டைமுங்க. நிறைய டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். சித்தர்கள் குறிப்பில் வந்துட்டு உங்களுக்கு காரிய சித்தி நேரம் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ங்கிறது நம்ம வீடியோ ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ அதே போலவே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 1/2 hour தான் உங்களுக்கு டைமு, ரொம்ப ரேராக வர டைமு. இந்த தேவதை நேரமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நிறைய தடவை அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அபூர்வமாக கிடைக்கக்கூட அந்த நேரங்கள் வந்துட்டு நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு சில நேரம் நமக்கே நல்ல நேரம் வரதுக்குன்னு ஒரு நேரம் தேவைப்படுது இல்லையா, அது போல தான் இந்த நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் தவறாமல் அதை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது. வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது என்ன விவரங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்றத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜி சிஸ்டர் வணக்கம். நான் வந்து இதுக்கு முன்னாடி நவமூலிகை யாகத்துக்கு ஏற்கனவே இன்னொரு காரணத்துக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை, அந்த காரியமும் நல்லபடியாக முடிஞ்சது. இன்ன வரைக்கும் அம்மா வந்து என் கூடவே இருக்காங்க. இப்போது வந்து அதுக்கப்புறம் என் கணவரோட தொழிலுக்காகவும் நான் பண்ணியிருந்தேன், அதுலேயும் ஒரு நல்ல ஒரு வெற்றியை தான் எங்கள் அம்மா கொடுத்துட்ருக்காங்க. அப்போது வந்து இப்போது என்னோடய ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து நர்சிங் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒப்பந்த அடிப்படையிலேயே வந்து கிட்டத்தட்ட இப்போது 4 வருஷமாயிருக்கோம். 2 வருஷத்துல எங்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணணும், சில காரணங்களால் அரசாங்கத்தில் வந்து என்ன பண்ணாமலே இருக்காங்க. ஸோ இப்போ அந்த காரணத்துக்காக தான் இப்போ வந்து நான் இந்த நவமூலிகையாக கலந்துக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக எல்லா விஷயமும் எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் என்னோடய தொழிலுக்காக, என்னோட பணி நிரந்தரத்துக்காக நான் வந்து நவமூலிகை யாகத்தில் நான் இப்போ கலந்துக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். நன்றி சகோதரி. அந்த சிஸ்டருக்கு வந்துட்டு அவங்களோட ஜாப் வந்துட்டு சீக்கிரமே கன்ஃபார்ம் ஆயிடுங்கிறத நம்ம எல்லாரும் நம்பிக்கையோட ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதுவும் சீக்கிரம் நடக்கணும்னு எல்லாருமே வேண்டிக்கோங்க நீங்களும், சரிங்களா? இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு மிராக்கிள் பார்க்க போகிறோம். அந்த மிராக்கிள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அம்மா அவங்களோட உருவத்தை கொண்டு வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. நம்மளோட சகோதரி வீட்டு பூஜை அறையை பாருங்கள். இதுதான் அவங்க வீட்டு பூஜை அறை. அவங்க பூஜை அறையில் வச்சுருக்கிற விளக்கு பாருங்கள். இந்த விளக்கில் தான் வந்துட்டு அன்னையோட முகத்தை வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தீபத்தை பார்த்துட்டீங்க, பூஜை அறை பார்த்துட்டீங்க. இப்போ அம்மாவோட உருவத்தை பாருங்கள். இந்த சின்ன ஒரு ஒளியில், அழகான இந்த தீப ஒளியில் குட்டியாக அந்த முகம் உங்களுக்கு தெரியுதா? பார்க்கும்போது அது அப்படியே ஒரு நெருப்பாட்ட சின்னதாக தெரியுது. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அந்த உருவத்தை பாருங்கள். இன்னும் குட்டியாக தெரியுதா? இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த உருவத்தை பாருங்கள். அப்படி இருந்த உருவம் இப்படி இப்போ எப்படி ஆயிருக்கு பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகாக ரெண்டு கண், அந்த வாய். ஒரு சாதாரண ஒரு தீபம் தான் நம்ம வீட்டில் வைக்கிறோம். கையெடுத்து கும்பிட்டு அம்மா எல்லாமே சரியாகணும், ஒரு தீபம் மூலமாக தான் அந்த கடவுளை வந்து நம்ம பார்க்குறோம். அவங்கக்கிட்ட ஒரு கணக்கே அந்த தீபம் மூலமாக தான் நமக்கு உருவாகுது. அப்பேற்பட்ட அந்த தீபத்தில் வந்துட்டு நான் இருக்கேன் பார், என்னை நீ நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ ஒரு குழந்தைத்தனமாக கொண்டு வந்து அவங்க உருவத்தை காமிச்சு கொடுக்குறாங்களே, நம்ம என்ன சொல்ல முடியும் அந்த தெய்வத்தை? அதாவது நமக்கு வேணுங்கிற விஷயம் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒளியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறதுங்கிறது பயங்கர ஒரு பவர்ஃபுல்லுங்க. அந்த ஒளி தான் முதன் முதல்ல நம்ம தெய்வத்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒளி மூலமாக தான் அவங்கள நம்ம கனெக்ட் பண்ணோம். அவங்கள கும்பிட்றது எல்லாமே அந்த ஒரு ஒளியிலிருந்து கிடைச்சது தான்.
இப்போ அதே ஒளியில் வந்துட்டு தன்னோட உருவத்தையே காமிச்சு கொடுக்குறாங்க. இதுதான் நான் அப்படின்னு எனக்கு காமிச்சு கொடுத்து சொல்கிறதுங்கிறது வராகியோட ஸ்பெஷலாக இருக்குது. இந்த அற்புதங்கள்லாம் பார்க்க இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் அன்னையோட உருவத்தை எப்படிலாம் பார்க்குறக்கு. உங்களுக்கு அந்த ஃபீல் கிடச்சதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணுங்கள், நானும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இப்போ நம்ம சொல்ல போகிற பரிகாரம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் சொன்ன மாதிரி அதாவது புதன்கிழமை அன்னைக்கு ஈவினிங் டைம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரங்க. இந்த பரிகாரத்துக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறது நான் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் கடையில் முன்கூட்டியே வாங்கி வைக்கணுன்றக்காக வேண்டி தான் நான் இன்றைக்கி அந்த வீடியோ போடுறேன் நான். ஸோ கடையில் போயிட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் அல்லது பூஜை சாமான் கடைகளில் போயிட்டு அரகஜா அப்படிங்கிறது கேளுங்க. அதோடய பேர் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். அரகஜா, இது அரகஜா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வாசனை பொருள் சரிங்களா. இது ஒரு அதாவது ஒரு மை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், வாசனை மை மாதிரியும் கிடைக்கும், பவுடர் ஃபார்மெட்டையும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, ஜவ்வாது பார்த்துருக்கீங்களா, ஜவ்வாது எவ்வளோ ஒரு மனமாக இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பொருள். ஆனால் இது வந்து ரொம்ப தெய்வீகத்தன்மையான ஒரு பொருள் சரிங்களா. இந்த அரகஜா வந்து பவுடர் ஃபார்மெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும், மை மாதிரியும் உங்களுக்கு கிடைக்கும். இது ரெண்டில் எது கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க, ரெண்டு பாட்டிலும் வாங்கிக்கோங்க. ஏன்னா விலை வந்து ரொம்ப கம்மி தான், 20 ரூபா 30 ரூபா தான் அதோடய ரேட்டு. ரெண்டு பாட்டிலாக வாங்கிக்கோங்க சரிங்க. இன்னொன்று வந்துட்டு நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிறக்கு சரிங்களா, அதுக்காக வேண்டி தான். அதோடய பர்பஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அரகஜாவை வாங்கி வச்சிட்டீங்கல்ல, இப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் போய் உட்காந்துக்கோங்க. பூஜை அறையில் எப்பவும் போல் தீபம் எல்லாம் வச்சுருப்பீங்க, வராகி அம்மனுக்குன்னு தனி தீபம் வச்சுருப்பீங்க. இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் பரிகாரத்துக்குன்னு வராகி அம்மன் தீபத்தை இதுக்கு பயன்படுத்த வேண்டாம், வேறு ஒரு விளக்கு வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. பரிகாரத்துக்குன்னு வேறு விளக்கு, ஏன்னா பரிகார தீபமும் பூஜையில் வச்சுருக்க தீபமும் ஒன்றா பயன்படுத்தக்கூடாது. இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு தனியாக ஒரு தீபம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை எப்படி வைக்கணுன்னா, உங்கள் வீட்டு பூஜை அறையில் சுவாமி படத்தை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க. சுவாமி படத்தை உங்கள் முகத்துக்கு நேராக உங்கள் சுவாமி படம் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க சரிங்களா. உட்காந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு கிண்ணமோ அல்லது ஒரு பிளேட்டோ கொஞ்சம் குழியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு தண்ணி ஒரு டம்ளர் அளவு பிடிக்கிற மாதிரி, ஒரு டம்ளருக்கும் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த வாங்கி வச்சுருக்கிற அந்த அரகஜா அந்த பொருளை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பொருளை எடுத்துட்டு அது பவுடர் ஃபார்மேட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை மை மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக இருக்க மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்சுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த தண்ணியில் வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்ல ஒரு வாசனைங்க, இது வந்து பயங்கரமாக ஒரு ஸ்மெல் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. அரகஜாங்கிறது ஒரு வாசனை பொருள் சரிங்களா. நல்ல ஒரு அதாவது மூலிகையிலேயே மிகச்சிறந்த ஒரு மூலிகை பொருள்னு சொல்லலாம் இந்த அரகஜா. நல்ல ஒரு பவர் வந்து இதுக்கு இருக்குது. தெய்வத்தை வந்துட்டு நம்மக்கிட்ட இழுத்து கொண்டு வரும் சக்தி வந்துட்டு இந்த அரகஜாவுக்கு இருக்குது. அதுவும் குலதெய்வ வழிபாடுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த அரகஜாங்க. எப்பேற்பட்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த அரகஜாவை நெற்றியில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் மனசார உங்கள் குலதெய்வத்தை நினச்சாலே போதுங்க, குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு பவர் வந்து இந்த அரகஜாவுக்கு இருக்குது. ஸோ அந்த அரகஜா அந்த பொருளை தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, நான் சொன்ன இல்லைங்களா தனியாக ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க பரிகாரத்துக்குன்னு. அந்த அகல் விளக்கில் நெய் தீபம் போடுங்க. நெய் போட்டு எப்பவும் போல் நீங்கள் தீபம் வைக்கணும். இதுதான் நம்ம செய்யணும். அந்த தீபமும் நீங்கள் எப்படி நீங்கள் சாமி படத்தை பார்த்து உட்காந்துட்ருக்கீங்களோ அதே போல் சுவாமி படத்துக்கு நேராக அந்த தீபம் வந்து வைக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. யூஸ்வலாக நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி, அதாவது தீபம் வந்து நம்மளோட வாசலை பார்த்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ இது நீங்கள் எப்படி ஏற்றணும்னா, மறுபடியும் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சுவாமி படத்துக்கு நேராக நீங்கள் போய் உட்காந்தீங்கன்னா அந்த சுவாமி படம் உங்கள் முகத்துக்கு நேராக இருக்கும். அதே பொசிஷனில் தீபத்தையும் வைக்க போகிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தீபம் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த அன்னையோட பெயரை வந்துட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு நீங்கள் சொல்லணும். நீங்கள் வந்து வாட்சை வச்சுக்கோங்க கையில். நீங்கள் வாட்ச் கடிகாரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வாட்ச் வச்சுக்கோங்க. 7 நிமிஷம் பார்த்துக்கோங்க. 7 நிமிஷம் நீங்கள் அன்னையோட அந்த பெயரை வந்து சொல்லணும். யார் அந்த அன்னைனா, அன்னை பராசக்தியின் வேர்வை துளியிலிருந்து வந்தவங்க தான் இந்த கமலிகா. கமலிகா அப்படின்னாலே தெய்வத்திற்கு நேரானவள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த தெய்வத்திலேருந்து வந்தங்காட்டி இவங்க கமலிகா சரிங்களா. தெய்வத்தோட அன்னை பராசக்தியின் வேர்வை துளியிலிருந்து வந்தவங்க இந்த கமலிகா. அவங்க இருந்த அந்த நிமிஷமே பார்த்திங்கன்னா வெறும் 7 நிமிஷம் தான். அந்த 7 நிமிஷத்துக்கு மேலே கமலிகாவோட அவதாரங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 7 நிமிஷத்தில் கமலிகாவை நினச்சி அன்னை பராசக்தியின் ஒரு ரூபம் தான் அவங்க.
அவங்கள நினச்சி நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும். அது உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு என்னென்ன விஷயம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வேண்டிக்கலாம். ஒரு விஷயம் இருக்கவங்க ஒரு விஷயம் கேளுங்க, இல்லை ரெண்டு மூணு விஷயம் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் கேளுங்க. கிடைக்கிற அந்த 7 நிமிஷமும் நீங்கள் என்னென்ன கேட்கணுமோ தாராளமாக கேட்கலாம். அதுவும் இந்த வாசனை திரவை நம்ம கலந்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அரகஜாவை வச்சு கூப்பிடும்போது அன்னை கமலிகா தேவி எங்கிருந்தாலும் வருவாங்க நம்மளை தேடி அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. மனசார அவங்கள நம்ம கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனையை அவன் மனசார நினச்சி சொல்லிவிட்டு அந்த 7 நிமிஷங்களும் உங்கள் பிரச்சனையெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க. என்ன பிரச்சனைக்கு நீங்கள் வேண்டுறீங்களோ அதெல்லாம் அன்னை கமலிகா தேவிகிட்ட எல்லாம் சொல்லிடுங்க. சொல்லி முடிச்சுட்டு அந்த 7 நிமிஷம் ஓம் ஸ்ரீம் கமலிகா நமோ நம இது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். 7 நிமிஷமும் இதை மட்டும் சொல்லுங்கள். கரெக்டாக நீங்கள் இது தீபம் வைக்கிறீங்க, புதன்கிழமை அன்றைக்கி நீங்கள் தீபம் வைக்கிறீங்க, கரெக்டாக 7 நாளுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற விஷயம் நடந்தே தீரும். அவ்வளோ ஒரு சக்தி வந்து கமலிகா தேவிக்கு இருக்குது. ஸோ அன்னை கமலிகாவை நினச்சி இந்த தீபம் நம்ம வைக்கிறதுங்கிறது நம்ம விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணும். நம்ம என்ன நினச்சி கேட்டாலும் நடக்குங்க. ஸோ இந்த மாதிரி டைமிங்கெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அபூர்வமாக கிடைக்கிற நேரம் இது. இந்த மாதிரி நேரத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நம்ம நினைக்கிற விஷயமும் நமக்கு நடக்கலாம். ஒரு சில நேரங்கள் நமக்கு லேட் ஆகிற விஷயம் கூட டக்குன்னு இது செய்கிறது மூலமாக நடந்துடும், சரிங்களா? பீரியட்ஸ் டைம் செய்ய வேண்டாம். பீரியட்ஸ் டைம் எடுத்தால் விட்டுருங்க. நீங்கள் அதை வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்காக வேண்டி அம்மாவோ தங்கையோ தம்பியோ யார் வேணாலும் செய்யலாம். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, 7 நிமிஷம் மட்டும் அந்த பேரை சொல்லியிருக்க, அதை அந்த மந்திரத்தை சொல்ல சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் வெளியே எழுந்திரிச்சு வந்துக்கலாம். அந்த தீபம் ஒரு 1/2 hour வரைக்கும் வைக்கலாம், இல்லை 1 hour வரைக்கும் வைக்கலாம். அதுக்கப்புறம் பூ வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? அந்த தீபம் எவ்வளோ நேரம் வைக்கணுங்கிற ஒரு டவுட் வரும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை என்ன பண்ணணும்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் தெளித்து விட்டுட்டு வாசலுக்கும் தெளித்து விட்டுக்கலாங்க. நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிசுத்தம் கிடைக்கணும் சொல்லலாம், ஒரு தெய்வீகத்தன்மை நமக்குள்ளேயே இறங்கணும்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு பவர் வந்து அந்த தண்ணியில் இருக்குது. அதை வாசல் ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு வீட்லேயும் தெளித்து விட்டுருங்க, குழந்தைகளுக்கெல்லாம் தெளித்து விடுங்க, சரிங்களா? அப்புறம் அந்த தீபத்தை எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாம். அந்த நெய் தீபம் இருந்துச்சுன்னா கூட, நெய் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா வேற ஒருத்துக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் செய்யுங்க. கமலிகாவை விட்டுறாதீங்க. நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் செய்வாங்க. ஸோ மறக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கும் இதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தொழில் ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.